ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நம்ம தோட்டத்தில் காய்கறிகளை விளைவிக்கக்கூடிய சாதகமான சூழ்நிலை வந்தாச்சுங்க. கோடை போயாச்சு, இனி வரக்கூடிய காலம் நம்ம வீட்டில் காய்கறிகளை கொடிக்காய்களை விளைவிக்கக்கூடிய காலமாக இருக்குது. இந்த நேரத்தில் நாம் விதைகளை போட்டு தக்காளி, கத்தரி, மிளகாய், வெண்டை, முள்ளங்கி போன்ற காய்கறிகளை நாம் இப்போவே உருவாக்க ஆரம்பிச்சிடலாம். ஆடி 18 கொடிக்காய்களுக்கான விதைகளை நாம் போட்டுக்கலாம். இப்படி விதைகள் போடும் பொழுது நமக்கு முளைச்சி வரணுங்க. அப்போ தான் நாம் நினைக்கிற நம்மளுடைய ஆசைகள் நிறைவேறும். விதைகளை நாட்டு விதைகளாக வாங்கணும், தரமான விதைகளாக வாங்கணும். அது மட்டும் இல்லை, சாதாரண மண்ணில் போட்டால் விதைகள் முளைக்கும் தன்மை குறைவாக தாங்க இருக்கும். அதனால் நாம் கோகோபிட் பயன்படுத்தி விதைகளை முளைக்க செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் முளைப்பு திறன் அதிகமாகிறதுக்காக நாம் சில வழிமுறைகளை செய்யலாம். இந்த வீடியோவில் தான் நாம் விதை நேர்த்திக்கான வழிமுறைகளை நாம் பார்க்க போகிறோம். விதை நேர்த்தி செய்வதன் மூலமாக விதைகள் நல்ல ஒரு முளைப்பு திறன் கிடைக்கும். விளையும் பயிர் முளையிலேன்னு சொல்வாங்க. அந்த வகையில் நாற்றுக்கள் செழிப்பாக இருந்தால் தான் நமக்கு செடி கொடிகளின் வளர்ச்சி நல்லா இருந்து அதிலிருந்து நமக்கு நல்ல ஒரு அறுவடை கிடைக்கும். வாங்க இப்போ நம்ம விதை நேர்த்தி செய்வது எப்படின்னு பார்க்கலாம். முதலாவதாக நாம் எடுத்துக்கிற விதைகளை ஒரு நாள் காய வைங்க. அதை தனித்தனியாக பிரிச்சுக்கோங்க. பூக்களுக்கான விதைகள், காய்களுக்கான விதைகள்னு தனித்தனியாக பிரித்து ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. ஒரு பவுலில் காய்களுக்கான விதைகள், மற்றொரு பவுலில் பூக்களுக்கான விதைகள். இப்படி தனித்தனியாக பிரிச்சுக்கோங்க. அப்படி பிரித்து அதில் நாம் உயிர் உரங்களை சேர்க்க போகிறோம். இந்த உயிர் உரங்கள் எல்லா உயிர் உரங்களும் கலந்ததாக இருக்குது. அதில் ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு நாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அல்லது தெளித்து கலந்து விட்டுறணும். ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுறணுங்க. அரை மணி நேரத்துக்கு பிறகு விதைகளானது நேர்த்தி செய்யப்பட்டு விதைக்க தயாராகிடுது. அதன் பிறகு இந்த விதைகளை விதைக்க கோகோபிட் எடுத்துக்கலாம். கோகோபிட்டில் தண்ணி தெளித்து நல்லா ஈரமாக்கிடுங்க. ஏன்னா ரெண்டாவது நாம் தண்ணி ஊற்ற மாட்டோம். அந்த கோகோபிட்டில் கலக்கிறதுக்கு மண்புழு உரமோ அல்லது உங்கள் வீட்டில் இருக்க காய்கறி கம்போஸ்டோ எடுத்துக்கலாம். அரை பங்கு எடுத்துக்கிட்டு அதில் கலந்து இப்படி கோகோபிட்டை நல்லா அழுத்தி விட்டுருங்க. ஏன்னா மண் ரொம்ப லூஸாக இல்லாமல் கொஞ்சம் டைட்டாகும். அதனால் இப்படி கையால் நீங்கள் அழுத்தி விட்டுட்டு அதற்கு மேலே தான் விதைகளை போட போகிறோம். இப்போ வாங்க நம்ம பவுலில் உயிர் உரங்களோட கலந்த அந்த விதைகளை எடுத்து ரெண்டு பவுல்லையுமே போட்டுட்டு அதற்கு மேலே லேசாக காயற்பித், அதாவது தென்னைநார் கழிவை மேலே போட்டு விடுங்க. ஒரு சின்ன லேயர் போட்டால் போதும், அதிகம் போடணும்னு அவசியம் இல்லை. விதைகள் மறையிற அளவுக்கு போட்டால் போதும். திரும்ப லேசாக கையால் தட்டி விட்டுருங்க. அதற்கு மேலே லேசாக தண்ணி தெளிச்சிருங்க. இப்படி விதைகளை போட்ட பிறகு நிழல் பாங்கான இடத்துல இந்த ரெண்டு கண்டெய்னரையும் வச்சுருங்க. 3 நாளைக்கு பிறகு இதில் விதைகள் முளைக்க ஆரம்பிச்சிடும். விதைகள் முளைப்பு தெரிந்த உடனே நீங்கள் செமிஷேடுக்கு கொண்டு வந்துடலாம். பாருங்கள், விதைகள் முளைச்சாச்சு. இப்போ நம்ம தண்ணி அப்படியே ஊற்றக்கூடாதுங்க. ஊற்றினா நாற்றுகள் சாஞ்சிடும். அதனால் இப்படி ஒரு ஸ்ப்ரேயர் வச்சு தண்ணி தெளித்து விடணும். இது போலவே தினமும் நாற்றுக்களுக்கு மேலே தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. தண்ணி அதிகமாக ஊற்றினா நாற்றுக்கள் சாஞ்சிடும்ன்றதுனால நாம் ஸ்ப்ரே பண்ணிகிட்ருக்கோம். கொஞ்சம் செடி மேலே வரும்பொழுது கொஞ்சமாக ஏதாவது உரம் கொடுங்க. எந்த உரம் வேணால் கொடுக்கலாம். மண்புழு உரம், காய்கறி கம்போஸ்ட், இதில் ஏதாவது ஒன்று கொடுத்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து விடுங்க. இப்படி வளர்ந்த நாற்றுக்களை 4 இலைகளுக்கு மேலே வந்த பிறகு நாம் எடுத்து மாற்றலாம். வேர் அறுபடாமல் நாம் எடுத்து நிதானமாக மாற்றணும். அப்படி மாற்றும் பொழுது சென்ற வீடியோவில் நான் கொடுத்த ஆடிப்பட்ட மண் கலவையில் இப்படி வளர்ந்த நாற்றுக்களை நாம் எடுத்து வச்சோன்னா நல்ல ஒரு வளர்ச்சியும் அதற்கான ஒரு அறுவடையும் நாம் எடுக்க முடியும். இதே முறையில் உங்கள் வீட்லேயும் நீங்கள் நாற்றுக்களை உருவாக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பசுமையை போற்றுவோம், இயற்கையோடு இணைந்து வாழ்வோம். அனைவருக்கும் நன்றி.